Welcome to Nagu's Handwork. Namaniki, newborn baby ki diaper takeparam. Koranangilke rendu model takeparam. Idu simple model, idu adutha model. Pa eppadi takiradhu paakalam. First monga ungalku simple ana model solli thandren. Rendu model la ipa solli tharaporen. First model vandu 12 inches. இதோட ஹைட்டும் 12 inches. இதோட அகலமும் 12 inches எடுத்துக்கேன். நீங்க 12 வேணாலும் எடுத்துக்கலாம், 14 வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். இப்படி மடிச்சு போட்றலாம் இப்ப. 1.5 இன்ஜ் அகலத்துல இதோட லெந்த் வந்து 3.5. இது இந்த மாதிரி ரோப் மாதிரி தச்சுக்கிட்டுருவோம். இந்த மாதிரி ரோப் மாதிரி தச்சுக்கிட்டோம். இதை இந்த கார்னரில் வச்சு தச்சு இந்த இடத்த இப்படி மடக்கி தைக்க போகிறோம். இந்த மாதிரி தச்சுக்கிட்டுருவோம். இப்போ இந்த நாட் தச்சிட்டோம் ரோப் கொடுக்குறதுக்கு. இப்போ இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் 12 இன்ச்ஸ் 24 இன்ச்சஸ் நமக்கு வேணும். இதோடைய அகலம் வந்து 1.5 இன்ச். இதோடைய லென்த் வந்து 24 இன்ச்சஸ். 12 + 12 = 24 இன்ச்சஸ். இதை இப்படி வந்து நம்ம பைப்பிங் மாதிரி வச்சு தைக்க போகிறோம். இதுக்கு கிராஸ் பீஸ் தேவையில்லை, இதுக்கு நேர் பீஸே போதும். இந்த இடத்துல ஒரு சுருக்கம் மட்டும் வச்சுக்கோங்க. இப்படி மடித்து தைக்க போகிறோம். இப்போ பைப்பிங் கொடுத்து வச்சிட்டோம். கார்னரில் மட்டும் ஸ்ட்ரைட் பீஸுங்கிறதுனால ஒரு மடிப்பு மடிப்பு ஒரு சுருக்கம் வச்சு தைச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். அழகாக வந்துருச்சு பாருங்கள். சுருக்கமே இல்லாமல் பைப்பிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் 12, இந்த பக்கம் 12, மொத்தம் 24 இன்ச்சஸ் நம்ம துணி எடுத்தோம். இப்போ இந்த சென்டரில் வந்து 17 இன்ச்சஸ் இருக்குது. நான் ரோப் கட்டுறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டு இதை வந்து 30 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 30 இன்ச்சஸ், 1.5 இன்ச்சு அகலம், 1.5 இன்ச்சு அகலம். இதோடைய லென்த் வந்து 30 இன்ச்சஸ். இதை இப்படி வச்சு தைக்க போகிறோம். குழந்தைக்கான டயாப்பர், சிம்பிளான டயாப்பர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது ஒன்று உங்களுக்கு வேறு மாடலில் சொல்லித்தரேன். இதுக்கு நம்ம வந்து பைப்பிங் கொடுக்க ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்தோம். அடுத்த மாடலுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுக்கணும். இந்த மாதிரி தைக்க போகிறோம். இது வந்து ரொம்ப லேஸ் கிளாத்தாக இருக்கிறதுனால நான் டபுள் கிளாத்தாக போட்டுக்க போகிறேன். இதோடைய ஹைட் வந்து 13 இன்ச்சஸ், அகலம் வந்து 11 இன்ச்சஸ். ரெண்டு கிளாத் எடுத்திருக்கேன். அந்த 3 இன்ச்லேருந்து வளைவு வர்ற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ரெண்டு பீஸ் வந்துருச்சு. இப்போ இதுக்கு பைப்பிங் கொடுக்க போகிறோம். இந்த ஓரமெல்லாம் இந்த மாதிரி நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். இந்த பைப்பிங் கிளாத்துக்கு வந்து 크ராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். 크ராஸ் பீஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வளைவு கொடுக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம்.
இப்ப இந்த வெண்ட் ஆகுற இடத்துல எல்லாம் நீங்க கிராஸ் பீஸ் வைக்கணும். இந்த பீஸ்க்கு வந்து நேர் பீஸே போதும், கிராஸ் பீஸ் தேவையில்லை. இந்த ரோப்புக்கு இது வந்து 28 inches வந்து நீளம், இந்த இதோடைய நீளம் வந்து 28 inches, இதோடைய அகலம் வந்து 1.5 inch மடிச்சு தைக்கிறதுக்காக 1.5 inch அகலம் எடுத்திருக்கேன். இதோடைய லென்த் வந்து 28 inches. இந்த ரெண்டு கிளாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து இப்படி தச்சுக்கிட்டுருவோம். ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து தச்சாச்சு. இப்போ 1.5 inch அகலம், லென்த் வந்து 7 inches. இந்த மாதிரி வச்சு தைக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது சென்டர் பாயிண்ட். இப்படி வச்சு ரெண்டையும் வச்சு தச்சிடுவோம். தச்சிட்டோம். இப்போ பைப்பிங் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிராஸ் தைக்கணும். உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்படி கிராஸ் தைக்கணும். நான் தச்சிட்டு காமிக்கிறேன். நம்ம கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி தச்சிட்டோம். நீங்க இந்த லெவல்ல வச்சு பாருங்க, போதுமானு பாருங்க. இப்படி வச்சு நம்ம தைக்க போறோம். இந்த லென்த் போதுமானு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி மறுபடியும் கிராஸ் பீஸ் கட் பண்ணி நீங்கள் தைக்கணும். போதும், நமக்கு எக்ஸஸாகவே இருக்கு. நம்ம இப்போ கிராஸ் பீஸ் தைக்கலாம். இது வந்து உள்பக்கம். இந்த ரோப் வச்சுருக்கிறது தான் நமக்கு வெளிப்பக்கம். ஸோ உள்பக்கத்துலேருந்து இந்த மாதிரி இப்படி தச்சிருவோம். உள் பக்கத்தில் வச்சு நம்ம தச்சிட்டோம். இப்போ இதை இப்படி வச்சு இப்படி மடித்து தைக்க போகிறோம். இப்போ சுற்றி பைப்பிங் தைச்சாச்சு. இப்போ நம்ம 28 inches நீளத்தில் 1.5 inch அகலத்தில் ஒரு ரோப் எடுத்தோம் இல்லையா, இந்த இந்த இடத்துல வைக்கிறதுக்கு. அதில் 14 inches ஒரு நாட் போட்டிருக்கேன். அந்த நாட்டும் இதோடைய சென்டர் பாயிண்ட் நாட்டும் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு தையல் போட்டுருவோம். இந்த மாதிரி தச்சிட்டோம். இந்த மாதிரி இதை தைக்க போகிறோம். இன்னைக்கு டயாப்பர் ரெடி. தச்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.